நியூஸ் தமிழ் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் திருப்பூர் அஸ்ட்ரோசாய் காளீஸ்வரி பேசுறேங்க. இப்ப நம்ம பாக்குறது ஏப்ரல் மாதம் துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வர ராசி பலன்களும் மாத ராசி பலன்களும் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கறதுனாலதாங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இந்த மாதம் எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகம், எந்த விஷயத்துல கவனம் அப்படின்னு பாக்கலாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, எல்லாமே காரிய வெற்றி ஏற்படுத்தும் போது அது சின்ன சின்ன தடைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தாங்க. ஒரு செயல்பாடு நீங்க செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் சற்றே தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது தாங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு சாதகமாகவும் காரிய வெற்றியாகவும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தின் 11ஆம் தேதிக்கு மேல அப்படிங்கும் போது நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. அதே மாதிரி பொருளாதார வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதுவரை சரிவை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கட்டாயம் இருக்கும். அதாவது இரண்டாம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ராவுடைய சேர்க்கை அப்படிங்கும் போது நிச்சயமாக பெரிய அளவுல ஒரு பொருளாதாரமான ஒரு விஷயத்துல ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு காலகட்டம் தான் போயிட்டு இருந்திருக்கு. அதை நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் தான். அதுல இருந்து எப்பங்க விடுபடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வரக்கூடிய 13ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அதை சார்ந்து உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலையும் பொருளாதாரத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணம் வருவதும் செல்லக்கூடிய பணம் செல்வதும் இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் அப்படிங்கறதாங்க. உங்களுடைய முயற்சிகள் எப்போதுமே பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் இருந்த முயற்சிகள் எல்லாமே சின்ன சின்ன தடுமாற்றத்தோடையும் ஸ்லோவாகவும் செயல்பட்டு இருந்தது. எல்லாமே இப்ப உங்களுக்கு காரிய வெற்றியும் உங்களுடைய மன நிறைவான ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தாங்க. இறைவனின் அனுக்கிரகத்தோடு உங்கள் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்கிறார் அப்படிங்கறதான். கட்டாயம் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மாற்றம் உண்டு அப்படிங்கிறது தாங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாற்றமும் இடமாற்றமும் அதை சார்ந்த செயல்பாடுகளும் காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். பொன்னான அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரேக்கா இருக்குதுன்னு சொல்லிங்க. அதாவது பேசி இருக்கிறாங்க ஆனாலும் கை கொடுக்கல, கொஞ்சம் பிரேக் ஆகி பின்னாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டாயம் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி 8ல அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமா அதை சார்ந்த தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான். இந்த 13ஆம் தேதிக்கு மேல அப்படிங்கும் போது நிச்சயமா அதுல இருந்த தடைகள் விலகி உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இறைவனின் அனுகிரகத்துல பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன முடக்க நிலையும் மந்த நிலையும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது தான். இதுவும் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கும் போது இந்த மாதத்தின் பகுதி நாட்களுக்கு பின் அப்படிங்கும் போது உங்களுக்கு காரிய வெற்றியும் அதற்கு பின் சாதகமான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படிங்கறதாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொது பலன் தானுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகம் அப்படிங்கும் போது 100% அதுல நடக்கக்கூடிய தசாபத்திகள் சாதகமாக இருக்குது அப்படின்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படிங்கிறது கொச்சார பலன்களையும் இணைச்சு பார்க்கும்போது கட்டாயம் 100% அதனுடைய பலன்கள் மிகவும் அபரிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்போது செய்யலாம் எப்போது செய்யக்கூடாதுங்கிறத பார்த்து நம்ம செயல்படுவது நமக்கு சாதகமா இருக்கும். மிக பெரிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறத பொதுவாக தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 12 ராசிகளும் இருக்கக்கூடிய நபர்கள் அதுல வந்து ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தாங்க. ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம் சாதகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே 100% கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தாங்க. நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த துலாம் ராசிக்கு 100% பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் ஜாதகமும் கை கொடுத்தால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க மறந்துடாதீங்க சரிங்களா. மத்தபடி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதை சார்ந்து புதுவிதமான முயற்சிகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. கட்டாயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை அவ்வளவு சீக்கிரம் நீங்க விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா இன்னொரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க விடுறது அப்படின்றது உங்களுக்கு சாதகமா இருக்கும். நீங்க செய்யற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை நீங்க தேடுறீங்கன்னா நிச்சயமா அதை சார்ந்து நீங்க கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் அதை சார்ந்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு
சந்திக்க நேரிடும் அப்படிங்கறதுனாலதாங்க சற்று நிதானமும் தேவை கவனமும் தேவை அப்படிங்கிறது தாங்க. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகவும் விசேஷமான பண்பை கொடுக்கும் அப்படிங்கறது தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே வரோம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படிங்கிறது விசேஷமான ஒரு அமைப்பை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நீங்க செய்யறது அப்படிங்கிறது சாதகமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மல்லிகை பூ வாங்கி நீங்க அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதுமானதுங்க. வெள்ளிக்கிழமை பொழுதும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் காரிய வெற்றியாகவும் இருக்கும் அப்படிங்கறதாங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க, அதற்குண்டான பதில்களை நான் தரேங்க. அதே மாதிரி நீங்க ஜாதகம் பார்க்கணும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்க்கலாங்க. மிக்க நன்றி.